டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எல்லாருமே நம்ம வந்து ஒரு அனுபவத்தை கூறக்கூடிய ஒரு நாள் நான் வந்து சனிப்பயிற்சி பலன்களில் ஒரு மூணு ராசி சொல்லியிருக்கேன் என்னடா இன்றைக்கி வந்துட்டு மேடம் அதை கன்டினியூ பண்ணலேன்னு நினைப்பீங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறதுனால உங்கள் ராசி பலனை நீங்கள் அடுத்த பெண்கள் டாட் காமில் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா ஒரு அதாவது ஜோதிடத்தின் மூலமாக நம்ம என்ன வியாதிங்கிறத கணிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது நம்மளுடைய இறை நம்பிக்கை மற்றும் பரிகாரங்கள் மூலமாக வியாதிகள் குணப்படுமா அப்படிங்கிறத இந்த ரெண்டு விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஸோ ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட வியாதிகள் அவங்களுக்கு வரும் இல்லை பரம்பரையாகவே அவங்களுக்கு வியாதிகள் இருக்குமா இல்லை ஒரு தலைமுறை விட்டு அடுத்த தலைமுறையில் இந்த வியாதிகளை அவங்களுக்கு பாதிப்புகள் கொடுக்குமாங்கிறதும் கிரக ரீதியாக இருக்கக்கூடியது தான் ஸோ அப்படி வந்து ஒரு சிலருக்கு நம்ம பொருத்தம் பார்க்கும்போதும் நம்ம சொல்லுவோம் இவங்களுக்கு பரம்பரையாக ஏதாவது வியாதி இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுங்கள் கிரக நம்ம ஜாதகங்கள் பொருத்தம் இருந்தாலும் கூட பரம்பரையாக இருக்கக்கூடிய வியாதிகள் அப்படிங்கும் பொழுது எந்த காலகட்டத்தில் வேணாலும் வரலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான பொருத்தம் பார்க்கும் பொழுது நான் ஜென்ரலாகவே அட்வைஸ் பண்ணுறது உண்டு அதை கேட்டு எடுத்துக்கிறவங்க ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறவங்க அதை பற்றி போய் பேசுவாங்க சில பேர் வந்து பேசுவது கிடையாது எதுக்கு மேடம் வரும்னு சொல்லிட்டிங்க விட்டுடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நபர் வந்து எங்கிட்ட வந்து வந்தாங்க அவங்க வந்து பெங்களூர்லேருந்து வந்தாங்க அப்போ அந்த கணவர் மட்டும்தான் வந்தார் அந்த மனைவி வரலை அவங்க அந்த அம்மாவுடைய ஜாதகத்தை காண்பித்ததே அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசுவதற்காகத்தான் அப்போ அவரை வந்து ஜென்ரலாக இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்க மனைவியோட உடல் ஆரோக்கியம் பற்றி என்கிட்ட கேட்டார் ஸோ அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு சரீரத்தில் உபாதைகள் உண்டு அதுவும் நெடுங்காலமாக ஒரு நீடித்த மருத்துவ அவங்களுக்கு பார்க்கணுங்கிறது ஜாதகத்தில் இருந்தது நான் ஜென்ரலாக அவங்கள்ட்ட நான் கேட்டேன் ஏன்னா சூரியன் சுக்ரன் பாதிப்புகள்லாம் இருக்குது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அவங்க மனைவிக்கு அப்படின்னு அப்போ தான் அவர் சொன்னார் ரொம்ப காலம் அவங்க வந்து கிட்னி பேஷண்ட்டு அவங்களால வந்து எந்திரிச்சு எந்த வேலையுமே செய்ய முடியாது ஸோ அவங்க வந்து படுத்த தான் மேடம் இருக்காங்க நாங்கள் டோனருக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ டோனர் வந்தாங்கன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ டோனர் கிடைப்பாங்களா இவங்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுமா க ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லா இருக்குமாங்கிறதுக்காகத்தான் கேட்க வந்தார் ஸோ கிட்டத்தட்ட அந்த அம்மா வந்து அந்த கிட்னி ப்ராப்ளமே அவங்களுக்கு ஒரு பத்து வருஷமாக அந்த பிரச்சனையில் இருந்திருப்பாங்களான்ட்ருக்குது என்னை வந்து அவங்க பார்க்கும்பொழுது ஒரு ஒன்பது வருட காலம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த டயாலிசிஸ் எல்லாம் இப்போ நடக்குது ஸோ இப்போ அவங்களுக்கு அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க வந்து என்ன பார்த்தது அப்புறம் நான் சொன்னேன் ஒரு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக பார்க்கும்பொழுது ஒன்று பிறப்புலேயே அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் ஒரு பிறக்கும் போதே கிரக ரீதிகளாக இப்படி இருக்கும் பொழுது ஆயுள் காலம் முழுவதும் அவங்க நோயால் வேதனைப்படணுங்கிறது இருக்கும் ஒரு சிலருக்கு இடைப்பட்ட காலத்தில் வரக்கூடியதுங்கிறது இருக்கும் மூன்றாவது ரகம் எப்படி அப்படின்னா இந்த சைவன கோளாறுல மாட்டிக்கிறவங்களுக்கு வரும் இது அந்த சைவனக் கோளாறுல மாட்டிக்கிறவங்களுக்கு இந்த கிட்னி பிரச்சனை வயரில் வந்து ஸ்டமக் கேன்சர் வர்றது ஸோ இப்படி அந்த வயரில் அப்புறம் அந்த லிவரில் ஏற்படக்கூடிய கேன்சர் ரொம்ப அவங்களுக்கு எந்த பேட் ஹேபிட்டும் இருக்காது எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ரொம்ப தெய்வ நம்பிக்கை ரொம்ப அதீத்த ஃபுட் ஹேபிட்ஸில் ரெஸ்ட்ரிக்டட் இப்படி இருக்கிறவங்களுக்குமே லிவர் கேன்சர் வர்றது பான்க்ரியாட்டிக் அதுக்கு ரொம்ப கொடுமை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அந்த பூமி சரியில்லை இப்போ அவங்க வசிக்கக்கூடிய பூமியில் வந்து ஒரு செய்வனை கோளாறு இருக்குன்னா அந்த லிவர் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் இப்போ சில பேருக்கு தெரியாது வீடு வாங்கிடுவாங்க வீட்டை வாங்குனதுக்கு பிறகு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எல்லாம் பாதிக்கப்படும் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் ஏற்கனவே இருந்தவங்களுக்கு ஒரு சைவனைக் கோளாறு இருக்கலாம் இல்லை அந்த பூமியை வாங்கி ஒரு நூறு வருடத்திற்கு முன்னையே அந்த மண்ணுக்கடியில் வந்து இருக்கக்கூடிய அந்த செய்வன கு இந்த புதைக்கிறதெல்லாம் புதைக்கிறாங்க இல்லைங்களா அந்த காலி இடமா இருந்திருக்கும் அப்படி புதைச்சிருப்பாங்க ஸோ நம்மளையும் அறியாமல் சில பாதிப்புகள் அப்படிங்கிறது மண்ணில் வந்து வருவது உண்டு அந்த இடத்த நம்ம தெரியாமல் வாங்கிறது தான் அதனால தான் எப்போவுமே மண்ணை பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு வழக்கம் உண்டு ஸோ இப்படி இந்த அம்மாவுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா இவங்க யாருக்கோ செய்த ஒரு சேவனை இவங்க நம்ம இந்த தாண்டோம் பார்த்திங்களா இந்த முச்சந்தியில் போடுறது இல்லை எங்கேயாவது நம்ம போகிற நேரத்தில் நமக்கு ஒரு நேரங்காலம் சரியில்லாமல் இருக்கும்போது கழிப்பு தாண்டறது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி சில பாதிப்புகள் வந்து நமக்கு கிரகரீதியாக இல்லாட்டாலும் கூட நம்மளுடைய கர்மவினை காரணமாக மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு செய்வினை இல்லை மற்றவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பு நம்மளை பாதிக்கும் இதுவும் ஒரு சிலருக்கு ஏற்படுவதுண்டு இந்த மக்கள் அப்படி ஏற்பட்டது தான் ஸோ கிரகரீதியாக ஒரு பெரிய பிரச்சனை கிட்னியில் வந்து இவங்க டயாலிசிஸ் பண்ணணுங்கிறது ஜாதகத்தில் இல்லை ஆனால் இவர்களினுடைய கர்ம பலன் அப்படிங்கிறது உண்டு கிரக கிரக பலன்கிறது ஒன்று கர்ம பலன்கிறது ஒன்று அப்போ அந்த கர்ம பலனாக பார்க்கும் பொழுது எப்படி அமைஞ்சிருச்சு அந்த அம்மாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு நேரங்காலம் சரியில்லாத பொழுது பத்து பன்னெண்டு வருடத்திற்கு முன்னாடி இவர்களுக்கு அந்த வயிற்றில் ஏதாவது ஒரு பகுதி பாதிப்பு ஏற்படணும் அப்படிங்கிறது பொதுவாக இந்த எல்லாம் எப்படி பாதிக்கும் அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஒரு கே ஒரு உடம்பில் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு உடம்புக்குள்ளே போகுது அப்படின்னா கால் கட்டவரல் வழியாகத்தான் எந்த ஒரு எனர்ஜியும் போகும் அதனால தான் பெரியவங்க வந்து வெளியில் போயிட்டு வந்தோடனே வீட்டு வாசலையே காலக்கழுவு அப்படிங்கிற வழக்கத்தை நம்ம முன்னோர்கள் வந்து வச்சுருந்தாங்க நம்ம எந்த எந்த இடத்துக்கு போனாலும் அந்த ஒரு முச்சந்தியில் வந்து அதை தாண்டதோ இல்லை ரோட்டுக்கு ஓரமாகவே நம்ம போகிறது அப்படிங்கிறது பல வகையில் நம்ம பெரியவர்கள் சொன்னதில் இந்த சயின்டிஃபிக் ப்ரூவன் விஷயங்கள் நிறையா இருக்கும் அப்போ இந்த அம்மாவுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அதுதான் ஏன்னா ஜாதகத்தில் அது இல்லைங்கிறது நான் தெரிஞ்சுட்டு அதற்கு பிறகு நம்ம நவாம்சம் பார்த்து அந்த பலன்கள் எல்லாம் சொல்லும் பொழுது நான் அவங்களுக்கு சொல்லும் பொழுது தான் அவங்க ஹஸ்பண்டும் ரெக்கலெக்ட் பண்ணார் எப்படி வந்து இவங்களுக்கு அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நான் சொன்னேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்பிளாண்ட் தேவையே இருக்காது இந்த அம்மாவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் டயாலிசிஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா இதுலேயே ஓரளவுக்கு இவங்க க்யூர் ஆகிடுவாங்க ஸோ என்ன மாதிரியான பாதிப்பு இந்த அம்மாவுக்கு ஏற்பட்டதுங்கிறத பார்த்து அதற்கான கோவில்களுக்கு போகிறது அதற்கான கர்மவினைகள் தீர்வதற்கு பிராயச்சித்தங்கள் பண்ணுறது அப்புறம் பரிகாரங்கள் பண்ணுறதன் மூலமாக பார்க்கலாம் ஏன்னா மிரக்கல்ஸுங்கிறது எப்போ வேணாலும் நடக்கும் இல்லையா அது நம்ம கையில் கிடையாது இறைவன் கையில் இருக்கிறதான் அப்போ கூட அவங்க ஹஸ்பண்டுக்கு நம்பிக்கை இல்லை இல்லை மேடம் அதாவது அவர் பெங்களூர்லேருந்து வந்து இதை அவர் என்ன எதிர்பார்த்து வந்தார்னா நான் ஏதாவது பரிகாரம் சொல்லுவேன் இல்லை எப்போது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அதுக்கு டேட்டெல்லாம் கொடுப்பேன் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு அவர் அவர் வந்தார் பட் நான் இதெல்லாம் சொல்லும்பொழுது அவருக்கு நான் சொன்ன விஷயங்கள் வந்து அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல என்னடா நம்ம ஒன்று எதிர்பார்த்து வந்தோம் இவங்க ஒன்று சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா பாதி தான் அவருக்கு திருப்தியாச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து என்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் சொன்னேன் இல்லை சார் இதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் ஆக்சுவலாக அவங்க ஜாதக ரீதியாக அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கூட அவர் அதை நம்பலை அப்புறம் அவர் பெங்களூர் போயிட்டார் திருப்பி ஒன் மந்த் கழித்து எனக்கு வந்தார் என்னை பார்க்கறதுக்கு வந்தார் வந்துட்டு மேடம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா என் ஒய்ஃப் வந்து ஊருக்கு போய்ட்டுமே எனக்கு ஃபோன் பண்ணார் அந்த அம்மா வந்து என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க ஏன்னால் என்னால் வர முடியல மேடம் அதனால தான் என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டார் பட் அந்த அம்மாவுக்கு நான் சொன்ன விஷயங்களில் நம்பிக்கை இருந்தது அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கே தெரியுது எனக்கு என் ஹெல்த் வந்து நார்மலாக தான் இருக்குது பட் என்னமோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால தான் எனக்கு இப்படி ஒரு பாதிப்பு வந்து நான் படுக்கையில் விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி என் மனசு சொல்லுது அதனால் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த பாதையில் நான் எப்படி வெளியில் வர்றதுங்கிறதுக்கு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னாங்க ஸோ நம்மளும் இந்த ஆன்மீக முறைப்படி இந்த ஸ்பிரிச்சுவலாக என்னென்ன மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு கைட் பண்ணணும் நாம் என்ன செஞ்சு தரணும் எல்லாமே அந்த அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த பிறகு எனக்கு வந்து அவங்க நான் எல்லாமே அவங்களுக்கு பரிகாரங்கள் எல்லாமே நம்ம சொல்லி முடிச்சிட்டோம் அதற்கு பிறகு ஒரு ஆறு மாதம் கழித்து எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னால் அந்த அம்மாவே நேரில் வந்தாங்க ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்போ வரும்பொழுது அந்த அம்மா என்னை பார்த்த உடனே என் காலில் விழு என்னை விட ரொம்ப வயதில் பெரியவர்கள் அவங்க காலில் விழுந்து அவங்க சொன்னாங்க எனக்கு நீ பொண்ணு மாதிரி தான் இருந்தாலும் நீ எனக்கு கைட் பண்ணது நீ எனக்கு சொன்ன அட்வைஸு ஒரு தெய்வம் மாதிரி எனக்கு நீ கரெக்டான சமயத்தில் வந்த அதனால் எனக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டும் இல்லாமல் டயாலிசிஸ்லேயே அவங்களுக்கு வந்து இது பண்ணி ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறதுலேருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க ஸோ அந்த அம்மா நேரில் வந்ததுக்கு என்கிட்ட வந்து அந்த நல்ல விஷயத்த ஷேர் பண்ணிவிட்டு மெடிசன்ஸும் இதுவுமே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதெல்லாம் ஒரு ஆறு ஏழு வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு இந்த சம்பவம் எப்போவுமே எனக்கு மனசில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு ஏன்னால் வரும்பொழுது அந்த ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் சொன்னார் மேடம் நான் வரும்போது கூட எனக்கு அவ்வளோவா நம்பிக்கை இல்லை ஆனால் என் ஒய்ஃப் இன்றைக்கி நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னா இட்ஸ் சம்திங் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்ட்டு என்ன நான் எதற்காக இந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்னா எல்லா காலத்துலேயும் நம்ம கிரகங்கள் தான் காரணம் இல்லை மற்ற கிர கிரகங்கள்னால் நமக்கு ஒரு கெட்ட நேரம் உடனே நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷனுக்கு போகணும் இல்லைன்னா ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறதெல்லாம் எவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு விஷயம் இல்லையா ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் நான் காப்பாற்றினேன் அப்படிங்கிறது நான் இப்போமும் இதை சொல்லும் பொழுதுமே என் குருவை தான் நான் நினச்சிப்பேன் ஏன்னா எந்த ஒரு விஷயமும் இறைவனினுடைய அனுகிரகம் இல்லாமல் நமக்கு நடக்காது இன்றைக்கும் அந்த அம்மா நல்லா இருக்காங்க அப்பப்போ எப்போமாவது பெங்களூர்லேருந்து எனக்கும் ஃபோன் பண்ணுவாங்க ஸோ ஒரு ஹாப்பி ஃபேமிலி அவங்க பிள்ளைங்க பேர பசங்களோடு அவங்க இருக்கும்பொழுது எனக்குமே ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்